அனைவருக்கும் வணக்கம். நடிகர் ஃபேஷன் பார்த்தீங்கன்னா லொலுசவா டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிற நிறைய டியூட்டிலாம் அடிச்சுறாங்க. சந்தானா அவர்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த டீமே சூப்பராக இருக்கும். நம்ம சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த லொலுசவா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் படிப்படியாக உயர்ந்து இப்போ சினிமாவும் நடிச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டாக வடக்கு பாட்டு ராமசாமி படத்தில் பார்த்தீங்கன்னா செம்மையாக காமெடி பண்ணிப்பாங்க. சந்தானா அவர்களே சொல்லிக்கிறாரு, இவர் கூட சேர்ந்து அடுத்த படம் வந்து நாங்கள் வந்து கமிட்மெண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் சொல்லிக்கிறது. ஆனால் பாவங்க அவர் ஒரு 10 நாள் முன்னாடி உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா உடம்பு சீரியஸ் ஆகி நேற்று இறந்துறாருங்க. உண்மையான பார்த்தா அவர் ரியல் ஹீரோ தாங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து திருமணம் வந்து செஞ்சு வைக்க முடியாத இருக்கிறாங்களா, ஏழைகள் இருக்கிறாங்களா, அவங்க நிறைய பேர் திருமணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் தனியார் வீடியோலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பேர் போய் உதவி பண்ணிக்கிறாங்க. 5 கிலோ அரிசி, மளிகை சாமான், காய்கறி அதெல்லாம் வந்து அவரால் முடிஞ்சது வந்து நிறைய பேர் உதவி பண்ணிக்கிறாங்க. உண்மையான பார்த்தீங்கன்னா அவர் காமெடி நடிகர் தாங்க, ஆனால் அவர் வந்து பெரிய சல்யூட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து ரியல் ஹீரோ போல பண்ணிக்கிறாருங்க. காமெடி அடிக்கிறாருந்தாலும் ரியல் ஹீரோ பண்ணாததான் இவர் வந்து பண்ணிக்கிறாங்க. அவரோட ஆத்மா சாந்தியடையணும்னு சொல்லிட்டு எல்லா உள்ள இறைவனையும் இயற்கையும் வேண்டி நம்ம பிரார்த்தித்துக் கொள்ளலாங்க. அவங்களோட குடும்பத்துக்கும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கல சொல்லிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.